ஆண்டவர் இயேசுக்குள் மிகவும் பிரியமான புதுவை கடலூர் உயர் மறை மாவட்டத்தின் மாண்புமை ஆயர் மேதகு பிரான்சிஸ் கலிஸ்ட் அவர்களே, பிரான்சிஸ்குவின் புனித அலோஷியஸ் கொன்சாகா சபையின் முதன்மை சகோதரி ராஜாமணி அவர்களே, அனைத்து கொன்சாகா சகோதரிகளே, அருள் பணியாளர்களே, மற்ற அருள் சகோதரிகளே, அன்பார்ந்த நம்பிக்கையாளரான சகோதர சகோதரிகளே, மிக முக்கியமாக அன்பார்ந்த குழந்தைகளே, உண்மையாகவே புதுவை கடலூர் உயர் மறை மாவட்டம் இறைவனுக்கு இன்றைக்கு மகிழ்ச்சியோடு நன்றி கூறுகின்றது. நம்முடைய கொன்சாகா சகோதரிகள் இல்லாத ஒரு புதுவையை ஏன் இன்றைக்கு அகில உலகத்திலே பணி செய்கின்றார்களே, இந்த உலகத்தை நாம் நினைத்து பார்க்கக்கூடாது, முடியாது. இறைவனுக்கு நன்றி கூறுவோம். 25 ஆண்டுகளாக இருக்கலாம், 50 ஆக இருக்கலாம், 100 ஆக இருக்கலாம், 250 ஆக இருக்கலாம், நாம் எல்லாரும் இன்றைக்கு இறைவனுக்கு நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறோம். மைக்கேல் அன்சால்டோ என்ற இயேசு சபை அருள் பணியாளர் 1776 ஆம் ஆண்டிலே இந்த மண்ணிலே நுழைந்தாரே, அதற்காக நன்றி ஆண்டவரே. ஒடுக்கப்பட்ட மக்களை பார்த்தாரே, அநாதை குழந்தைகளை பார்த்தாரே, விதவைகளை பார்த்தாரே, இவர்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று நினைத்தாரே. கார்மேல் சபைக்கு, பொன்சகர் அடைக்கல அன்னை சபைக்கு, கொன்சாகா சபைக்கு உள்ளுணர்வு தந்தாரே. நாம் எல்லாரும் நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே என்று சொல்ல வேண்டும். We are what we are by the grace of God. நாம் நாமாக இருப்பது கடவுளுடைய அருளால் தான். இந்த அருள் முக்கியமாக தந்தை மைக்கேல் அன்சால்டோ அவர்களால் வந்தது. அவரோடு உடனுழைத்த அன்புள்ளங்களால் வந்தது. இதுநாள் வரை ஏழை எளிய மக்களுக்கு இரக்கத்தோடு, கனிவோடு, தாழ்ச்சியோடு, எளிமையோடு, அவமானத்தை தாங்கிக் கொண்டு பணிபுரிந்திருக்கிறார்களே எத்தனையோ கொன்சாகா சகோதரிகள், அவர்களால் வந்தது. ஆண்டவரே, எல்லாவற்றுக்கும் நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே என்று நாம் சொல்ல வேண்டும். இப்போது அந்த குழந்தைகள் எல்லாம் ஆரம்பிக்கப்பட்டு அதனால் வளர்ச்சி அடைந்து 250 ஆண்டுகளின் தொடக்கத்தை நாம் கொண்டாடும் போது, நாமும் புத்துயிர் பெறுகிறோம் நன்றி கூறுகின்ற போது, பிரியமானவர்களே, இன்றைக்கு வாசிக்கப்பட்ட 2வது வாசகத்தில் 3வது கருத்தாக பவுல் மீண்டும் மீண்டும் சொல்வது, நன்றி கூறுங்கள், நன்றி கூறி புகழ் பாக்களை பாடுங்கள். ஒவ்வொரு திருப்பலியின் நடுவிலும் அதைத்தானே நாம் சொல்லுகிறோம், இதயங்களை மேலே எழுப்புங்கள், நம் ஆண்டவராகிய இறைவனுக்கு நன்றி கூறுங்கள், அது தகுதியும் நீதியுமானதே. இது போதாது என்று அருள் பணியாளர் வேறு மீண்டும் ஆரம்பிக்கிறார், அது தகுதியும் நீதியும் ஆகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும் என்று. இன்றைக்கு கொன்சாகா சகோதரிகளுக்காக அவர்களுடைய ஆதாரம் தந்தை மைக்கேல் அன்சால்டோவுக்காக இறைவனுக்கு நாம் நன்றி கூற வேண்டும். நாம் எல்லாரும் நன்றி கூற வேண்டும். பல நேரங்களில் நம்முடைய பிரச்சனை, நாம் எல்லாம் பெர்பச்சுவல் கிரம்ப்ளர்ஸ் அண்ட் கான்ஸ்டன்ட் கம்ப்ளைனர்ஸ், இடைவிடாமல் முணுமுணுத்து கொண்டே இருக்கிறோம். ஆண்டவருக்கு நிகழ்ந்த அந்த அனுபவம் நமக்கு தெரிகிறது. ஆண்டவரை பார்த்து அவர்கள் உரக்க சத்தமிட்டார்கள், 10 தொழுநோயாளர்கள்.
ஆண்டவர் அவர்களை பார்த்தார். அந்த தொழுநோயாளர்களை பார்த்தவர் ஏழை எளியவர்களின் கண்ணீரை பார்க்கிறார். தந்தை மைக்கேல் அன்சால்டோ சொல்லும் போது, கடலை பார்த்து அவர் ஜெபித்தாராம், கடலே ஏழை மக்களுக்கு மகிழ்ச்சி அளிக்க, கட்டுண்டோருக்கு விடுதலை அளிக்க நீ இன்னும் கொஞ்சம் மக்களை இந்த கடல் வழியாக கொண்டு வர மாட்டாயா என்று ஜெபித்தாராம் பாருங்கள். கடவுள் பார்த்தார், தொழுநோயாளர்களை பார்த்தார், நம்மையும் பார்க்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆண்டவரே, எங்களை பார்த்ததற்காக நன்றி, எங்கள் சபை மீது இரக்கம் கொண்டதற்காக நன்றி என்று எல்லாரும் ஆண்டவர் பார்த்ததற்கு நன்றி சொல்ல வேண்டும். இன்னொரு பக்கம் அவர்கள் 10 பேருமே பார்த்தார்கள், தங்களை பார்த்தார்கள். முக்கியமாக பார்த்தது அந்த சமாரியன் தான், அவன் தனக்கு நிகழ்ந்ததை பார்த்தார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நமக்கு நிகழ்ந்ததை நாம் பார்க்க வேண்டும். ஆண்டவரே, உயிரை கொடுத்துறேன், கத்தோலிக்க நம்பிக்கையை கொடுத்துறேன், எங்கள் அருட்சகோதரர்களின் ஆதரவால் படிக்க வைத்தேன், நல்ல குடும்பத்தை கொடுத்தீரேன், வாழ்வை தந்தீரேன், ஆண்டவரே எல்லாவற்றையும் பார்க்கிறேன், எனக்கு நிகழ்ந்ததை பார்க்கிறேன். சகோதரிகளை பொறுத்த மட்டில், ஆண்டவரே இந்த சபை வழியாக எனக்கு நிகழ்ந்ததை பார்க்கிறேன் ஆண்டவரே, அவரை போல நானும் உமக்கு நன்றி கூறுகிறேன், உம்மை புகழ்கிறேன் என்றுதான் நாமும் சொல்ல வேண்டும். பிரியமானவர்களே, ஆண்டவர் இவ்வளவு செய்திருக்கிறாரே, அந்த ஆண்டவர் செய்த செயலை நாமும் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைய நற்செய்தி வாசகம். விடுதலை, விடுதலை, விடுதலை. நம்முடைய சகோதரி அவர்கள் முன்னுரையிலே மிக அழகாக எடுத்து சொன்னார், எப்படி கட்டுண்டோருக்கு, ஒடுக்கப்பட்டோருக்கு, சமுதாயத்தின் விளிம்பிலே இருப்பவர்களுக்கு, எல்லா மக்களுக்கும் விடுதலை அளிக்க இந்த சபை பிறந்தது என்று சொன்னார். அதைத்தான் தொடர்ந்து செய்கிறார். நானும் பார்க்கிறேன், எவ்வளோ பேர் பணத்துக்காக பள்ளிகளை நடத்துகின்ற சூழ்நிலையில் உண்மையாகவே ஏழை எளிய மக்களுக்கு வாழ்வு தர வேண்டும், துன்புறுகின்ற பெண்களுக்கு மகிழ்ச்சி தர வேண்டும் என்று ஆண்டவரின் விடுதலை பணியிலே பங்கு பெறத்தான் இன்றைக்கு எல்லாரும் அழைக்கப்படுகிறீர்கள். தந்தை அன்சால்தோ சொல்வது போல, ஒரே ஒரு அன்சால்தோ இல்லை, நீங்கள் ஒவ்வொருவரும் அன்சால்தோவாக மாறி எல்லாருக்கும் விடுதலை கொடுக்க வேண்டும். விடுதலையை நீங்கள் அனுபவிக்க வேண்டும், விடுதலையை நீங்கள் கொடுக்க வேண்டும், அதற்காக வாழ வேண்டும். யாராவது ஒரே ஒரு சகோதரி விடுதலை பெறவில்லை என்றால் நீ இன்னும் விடுதலை பெறவில்லை என்று அர்த்தம். ஒரு ஏழை குழந்தை இன்னும் விடுதலை பெறவில்லை என்றால் நீ இன்னும் விடுதலை பெறவில்லை என்று அர்த்தம். உரிமை வாழ்வு, விடுதலை, இதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். அந்த விடுதலைக்காக நீங்கள் உழைக்க வீறு கொண்டு எழுகின்ற நாள் இந்த நாள். எல்லாவற்றுக்கும் ஆதாரம் கடவுள்தான். அன்சால்தோ சொல்லுகிறார், கடவுளின் கையில் நான் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு உபகரணம், என்னை முழுவதுமாக வாஞ்சையோடு நான் அவருக்கு அளித்து விட்டால் போதும், ஒவ்வொரு நாளும் ஒரு மிகப்பெரிய புதுமை. கொன்சால்தோ சகோதரிகள் வழியாக, அவர்கள் பணிபுரிகின்ற இலக்கு மக்கள் வழியாக கூட ஒவ்வொரு நாளும் ஒரு புதுமை இன்றிலிருந்து இன்னும் அதிகமாக நடக்கட்டும் என்று நாம் வேண்டுவோம். இன்றைக்கு பவுல் ஆரம்பிக்கும் போது, உண்மையாகவே நீங்கள் கடவுளின் அன்பால் தேர்ந்து கொள்ளப்பட்ட மக்கள் என்று சொல்லுகிறார். இந்த முதல் வாசகத்தில் அபிரகாமின் அழைப்பை கேட்டோம், உன் நாட்டை விட்டு, உன் சொந்த வீட்டை விட்டு, உன் இனத்தை விட்டு வா. ஆண்டவர் வாக்களிக்கிறார். அன்சால்தோ இத்தாலியிலிருந்து அழைக்கப்பட்டார். ஒவ்வொரு சகோதரியும் தன் குடும்பத்திலிருந்து அழைக்கப்படுகிறார்கள், வா. கீழ்ப்படிந்தார், ஆண்டவரின் குரலை கேட்டார். என்னவெல்லாம் அவருக்கு சொல்லப்பட்டது, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்,
உன் பெயரை மகிமைப்படுத்துவேன், உன்னை பெரிய இனமாக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்போரை நான் ஆசீர்வதிப்பேன். ஐ வில் ஐடென்டிஃபை மை செல்ஃப் வித் யூ. ஒவ்வொரு கொன்சாக அருள் சகோதரியோடும் ஆண்டவர் இணைந்திருக்கிறார். உனக்கு யாராவது தீங்கு செய்தால் எனக்கு செய்ததாக நான் எடுத்துக்கொள்வேன், உனக்கு நல்லது செய்தால் எனக்கு செய்ததாக எடுத்துக்கொள்வேன். எல்லாவற்றை விட முக்கியமாக யூ வில் பி எ பிளஸ்ஸிங். உன்னால் மனுக்குலம் முழுவதும் ஆசீர்வதிக்கப்படும். இந்த திருப்பலிக்கில் பங்கெடுக்கிற நாம் எல்லாரும் நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேனா என்று கேட்டு பார்க்க வேண்டும். நம்முடைய அழைப்பெல்லாம் இதுதான், டு பிகம் எ பிளஸ்ஸிங், எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருப்பது. எந்த இல்லத்தில் வாழ்கிறோமோ, யாருக்கு கற்றுக் கொடுக்கிறோமோ, யாருடைய விடுதலைக்காக பாடுபடுகிறோமோ, யாரோடு உடனுழைக்கிறோமோ, எல்லாருக்கும் நம்முடைய பிரசன்னம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதை மறந்துவிடவே கூடாது. ஒரு பக்கம் the witness of doing the liberative work of the Lord, ஆண்டவருடைய விடுதலை பணியை அன்றாடம் செய்வது, இன்னொரு பக்கம் நம்முடைய பிரசன்னத்தால் வாழ்ந்து காட்டுவது. எப்படி வாழ வேண்டும்? இன்றைக்கு பவுல் சொல்லுகிறார், கனிவோடு இருங்கள், மென்மையாக இருங்கள், இரக்க குணத்தோடு இருங்கள். யாருன்னா திட்டினாங்களா, நம்ம திருப்பி திட்ட வேண்டியில்லை. பாட தெரியாமல் இருக்கலாம், ஆட தெரியாமல் இருக்கலாம், படிக்க தெரியாமல் இருக்கலாம், ஆனால் நம்ம பொலைட் அண்ட் ரெஸ்பெக்ட்ஃபுல், கனிவாக இருக்கலாம் தானே. பவுல் அதுதான் கேட்குறார், ஜெயிலிருந்து கேட்கிறார், சிஸ்டர்ஸை கேட்கிறார், ஃபாதர்ஸை கேட்கிறார், பிள்ளைங்களை கேட்கிறார், பி ஜென்டில், பி கைண்ட், இருக்க முடியும் தானே, அப்படி வாழ்ந்து காட்டின் அச்செய்தி அறிவி என்கிறார். சில பேர் ஜெபிக்கிறான் ஜெபிக்கிறான்னு சொல்லுவாங்க, வெளியே வந்து பார்த்தா எல்லாருக்கூடையும் சண்டை. ஜபத்தினுடைய ஆப்போசிட் என்ன தெரியுமா? கடின இதயம். மென்மையான இதயம் கொண்டிருங்கள், கனிவோடு இருங்கள், இரக்கத்தோடு இருங்கள். அதைத்தானே ஆண்டவர் கேட்கிறார். ஆண்டவர் விரும்புவது அதுதானே. பவுல் இன்னொன்னு சொல்றார், ஒற்றுமையாயிருங்கள், மன்னிச்சிருங்க, யார் மேலேயும் கோபமா இருக்காதீங்க. என்னுடைய அனுபவத்திலே நான் பார்த்திருக்கிறேன், எனக்கு தீங்கு செய்த அத்தனை பேரையும் மன்னித்தேன், நிம்மதியாக இருக்கிறேன், மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், ஒற்றுமையாக இருங்கள், மன்னியுங்கள். இதைத்தான் ஆண்டவர் உங்களிடமிருந்து எதிர்பார்க்கிறார். தொடர்ந்து நன்றி கூறுங்கள். அன்பார்ந்த அருள் சகோதரிகளே, பாசமான நம்பிக்கையாளர்களே, நாம் எல்லாரும் கனிவோடு நடப்போம், ஒற்றுமையாக இருப்போம், நன்றி கூறி வாழ்வோம். மீண்டும் ஒரு புதிய தொடக்கம், புது தெம்போடு அன்சால்டோ மைக்கேல் அவர்களுடைய பணியை தொடர்ந்து செய்வோம். நம்முடைய அன்பு தாய் அன்னை கன்னிமரியா கனிவானவர், ஒற்றுமையை வளர்த்தவர், நன்றி கூறி ஆண்டவரை புகழ்ந்தவர். அவரே மாதிரியாயிருந்து நமக்காக பரிந்து பேசுவாராக. ஆமீன்.